எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக வந்து ப்ரெப் ஒர்க், நமக்கு டைம் இருக்கும்போது என்னென்ன பண்ணி வைக்கலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் அடமாவு பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு கப் மைசூர் தால் தோலோடு இருக்கிறது எடுத்துருக்குறேங்க. ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன். ஒரு கப் முழு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க. இந்த மூணு பருப்பும் ஒரு ஒரு கப் எடுத்துருக்குறேன். கடைசியாக ஒரு கப் பாசிப்பருப்பு, நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன். ஸோ மொத்தமாக நாலு பருப்பு ஈக்குவல் அமௌண்ட்டை எடுத்துருக்குறேங்க. இதில் பாதி மடங்கு நம்ம வந்து அரிசியோ இல்லை ரவையோ சேர்த்துக்கலாம். நான் வந்து கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை ரெண்டு டம்ளர் எடுத்துருக்குறேங்க. உடச்சது இருக்கும் இல்லையா நம்ம உப்புமாலாம் பண்ணுறது, அது வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன். இந்த அடை ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் காரத்துக்கு நான் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோதான் இந்த அடமாவுக்கு தேவையான பொருள். இதை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மிக்சி ஜாரில் சம்பா கோதுமை ரவையும் காஞ்ச மிளகாயும் மட்டும் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அதை அரைச்சி எடுக்க போகிறோங்க. சம்பா கோதுமை ரவையை அரைச்சதும் அதே மிக்சியில் எல்லா பருப்பையும் சேர்த்து ஒன்றும் பாதியுமாக நம்ம வந்து பொடிச்சுக்க போகிறோம். நான் இந்த பருப்போட இதுக்கில் வந்து ஒரு நிழலை காய வச்ச கருவேப்பிலை ஒரு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேங்க. இது நான் ஊரில் இருந்து கொண்டு வந்து நான் வச்சுருப்பேன். இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சோன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குற குறன்னு பொடியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அடை நமக்கு சூப்பராக வருங்க. இப்போது இந்த பருப்பையும் அந்த கோதுமை ரவையையும் ரெண்டையுமே நல்லா நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கணும். இதை வந்து ஒரு க்ளீன் கண்டெய்னரில் போட்டு நம்ம எடுத்து வச்சோன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. இது நான் வந்து இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் என்கிட்ட இருக்குது, நான் இதில் போட்டு எடுத்து வச்சுருவேங்க. கிளியராக லேபிள் பண்ணி எடுத்து வச்சிட்டா, நான் மறந்துட்டா கூட ஹரிதா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் இதில் அழகாக 2 கப் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு 4 கப் தண்ணி ஊற்றி சூப்பராக ஊற வச்சுருவாங்க. ஸோ நைட்டு பண்ணணுன்னா நம்ம காலையில் ஊற வைக்கணும், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா நைட்டு தூங்க போகும்போது நம்ம இந்த மாதிரி 1 கப் அடை மிக்ஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுட்டா போதும். நமக்கு வேணுங்கிறப்ப அடமாவு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சூப்பராக ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணேன் நான் இன்னைக்கு. அந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 8 முந்திரி எடுத்திருக்கேன், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம்ங்க. இது எல்லாத்தையும் நம்ம சும்மா தட்டி தான் எடுக்க போகிறோம். தண்ணி எதுவும் ஊற்றி அரைக்கக்கூடாது. மிக்சியில் அரைச்சாலுமே சும்மா குற குறன்னு 2 ரிவர்ஸில் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் பொடிச்சு இதை வாஷ் பண்ணி இதிலிருந்து எடுக்கிற தண்ணி மட்டும்தான் நம்ம இந்த கிரேவிக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மஷ்ரூம் மசாலா இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 பேலீஃப், 1 பட்டை பீஸ், இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி இந்த மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரௌன் மஷ்ரூம், ஒயிட் மஷ்ரூம் ரெண்டுமே எடுத்திருக்கேங்க. ஏதாவது ஒன்று வச்சு பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முழு மஷ்ரூம் எல்லாம் அந்த காம்பை எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ண மஷ்ரூமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. 1 தக்காளி பொடியாக கட் பண்ணிட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் தக்காளியும் ஒன்றா சேர்த்தே ஆட் பண்ணிடலாங்க. இல்லைன்னா நம்ம போட்டிருக்க அந்த ஃப்ரெஷ் மசாலா வந்து அடி பிடிச்சிரும். நம்ம தக்காளியையும் இதில் சேர்த்தே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டிலையே அரைச்சது ஆட் பண்ணியிருக்கேங்க நான்.
இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முழு மஷ்ரூம் ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ்டு அந்த ஒயிட் மஷ்ரூமும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்க போகிறோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கும். இதுவே நல்ல கிரேவி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது மஷ்ரூம்லேருந்து வந்த அந்த ஜூஸுங்கிறதுனால கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி உப்பு செக் கொஞ்சோண்டு போட்டிருக்குறோம் வெங்காயத்துக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒரு நிமிஷம் இதை அப்படியே வதக்க போகிறோம். இந்த அளவுக்கு எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போய் மஷ்ரூம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம். இவ்வளோதான் நான் தண்ணி இதில் ஆட் பண்ணேங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் அந்த தண்ணியில் இருக்கிற அந்த முந்திரியெல்லாம் சேர்ந்து குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க. இந்த டைமில் நான் வந்து அரை கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் எடுத்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ தேங்காய் பாலை இதில் வந்து சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகு பொடியும் சேர்த்தோன்னா இந்த மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கூட கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டேன். மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஜீரா ரைஸு, பரோட்டா, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து கடைக்கு போயிருந்தேன். அப்போ வெள்ளம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், வீட்டில் காலி ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்த வெள்ளத்தை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டு வந்தோடனே பாதி வந்து துருவி எடுத்து வச்சுருவேன். நம்ம துருவி வெள்ளத்தை எடுத்து வைக்கிறதுனால நம்ம காஃபிக்கோ டீக்கோ இல்லை எதுக்கு தேவைனாலும் டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த முழுசாக இருந்ததுன்னா அதை உடச்சி போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அதனால நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பான நைஃப்பில் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுப்பேன். வேணுங்கிறப்ப ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் நான் யூஸ் பண்ணிப்பேங்க. ஸோ பாதியை வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். மீதியை நான் வந்து ஜீரா பாகு மாதிரி, அந்த வெள்ளை பாகு மாதிரி காய்ச்ச போகிறேங்க. ஸோ பாதி துருவியாச்சு, மீதியை வந்து இப்போது காய்ச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம மீதி இருக்கிற வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சோன்னா மீடியம் ஃப்ளேமில் இது அப்படியே கரைஞ்சிரும். இந்த தண்ணியில் அந்த வெள்ளம் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் கரையாமல் இருக்குது. ஸோ அதுவும் கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே வடிகட்டி நல்ல தேன் மாதிரி திக்காகிடும் இது ஆறுனதுக்கப்புறம். இதை எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம வந்து தேங்காய் பாலில் இந்த வெள்ளைப்பாகு சேர்த்து இடியப்பத்துக்கு சைடிஷாக சாப்பிட்லாம். இல்லைனா இனிப்பு சப்பாத்தி பண்ணி சாப்பிட்லாம் இந்த வெள்ளைப்பாகு போட்டு. காஃபி டீக்கு கூட நம்ம போட்டுக்கலாம். இது வச்சு நிறைய விஷயம் பண்ணலாங்க. ஸோ நான் ஒன்று ஒன்றா ஷார்ட்ஸில் போடுறேன். இது வந்து அடுத்து நான் ஒரு கார்லிக் சில்லி ஆயில் பண்ண போகிறேன். இந்த ஆயில் பண்ணி வச்சிட்டோன்னா டக்குன்னு லன்ச்சோ டின்னரோ ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 12 பல் பூண்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சில்லி ஆயில் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் ஆயில் நம்ம குக்கிங் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ண பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ஆயிலை வந்து இதில் டைரெக்டாக சேர்த்துடலாங்க. இந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். நல்லா சூடாகணும் இந்த எண்ணெய். இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் பொரிக்க போகிறோங்க. நல்லா இது வந்து அந்த பூண்டில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாமே ஃபுல்லாக அந்த ஆயிலில் இறங்குற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். பூண்டோட நிறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டு ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடியும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஹீட்டில் அப்படியே விட்டுறணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மஞ்சப்பொடியும்
சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி இந்த ஆயில் வந்து பார்க்குறதுக்கு இந்த கலரில் இருக்கும். நல்ல ஸ்பைசியாகவும் இருக்கும், கார்லிக் ஃப்ளேவரும் இருக்குங்க. இது வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியிலேயும் வைக்கலாம். 5 நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க. இந்த ஆயில் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன்றுமே இல்லை, வீட்டில் இப்போ கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்குன்னா இந்த ஆயில் சும்மா ஒரு பேனில் சூடு பண்ணிவிட்டு குடமிளகாய் இருந்தால் போட்டுட்டு ஒயிட் ரைஸை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. நான் இந்த ஆயில் வச்சு இப்போ சப்பாத்தி பண்ணி காட்டுறேன். 1 கப் மாவில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் சில்லி ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி போட்டு நார்மல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த கார்லிக் ஆயில் போட்டு நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோங்க. இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு இதில் சும்மா கொஞ்சோண்டு 2 டிராப் மேலே அந்த ஆயில் தடவி நம்ம மாவை அப்படியே வச்சுட்டு 2-3 நிமிஷம் மாவை வச்சா போதுங்க. இந்த ஆயிலோட இந்த மாவை நம்ம பிசைஞ்சதுனால இந்த சப்பாத்தியில் வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸும் இறங்கியிருக்கும், கார்லிக் ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்குங்க. இந்த சப்பாத்திக்கு சைடிஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் எடுத்த இந்த 1 கப் மாவுக்கு 3 சப்பாத்திக்கிட்ட வந்துச்சுங்க. ஸோ கொஞ்சம் நிறைய மாவு எடுத்து பரோட்டா மாவு சைஸ்க்கு எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எவ்வளோ மெல்லிஸாக வேணால் நீங்கள் தேய்க்கலாங்க. ஏன்னா கார்லிக் குக் ஆகி நல்லா சாஃப்டாகி இருக்கிறதுனால அது அப்படியே அந்த மாவோடு ஜெல் ஆயிரும். நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு 2 சைடும் கல்லில் போட்டு வேக வச்சு எடுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சப்பாத்தி. இந்த அளவுக்கு 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சமாக நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஹரிதாக்கு கொடுக்கறதுனால. உங்களுக்கு நெய் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம், நம்ம ஆல்ரெடி ஆயில் போட்டிருக்கிறதுனால அதுலேயே சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த சில்லி கார்லிக் சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி நீங்கள் லன்ச்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம், லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தாலுமே காஞ்சி போகாமல் நல்லா இருக்குங்க. கடைசியாக நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அடமாவு, அது வச்சு அடை பண்ணி காட்ட போகிறேன். நான் மார்னிங் வேலைக்கு போகும்போது ஊற வச்சுட்டு போனேன். இப்போ ஈவினிங் எனக்கும் ஹரிதாக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லான்னு நான் கொஞ்சமாக பண்ணி காட்டுறேங்க. இதுக்கு தேவையான உப்பும் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக அடை ஊற்றிடலாங்க. அடை வார்த்ததுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சோண்டு வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காய்கறி சேர்த்து கூட பண்ணலாங்க. எப்போவுமே அடையில் அங்கங்கே இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அந்த ஓட்டையில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டிங்கன்னா நல்ல அடை வந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. இந்த அடைக்கு நான் வந்து வெல்லம் தான் வச்சு சாப்பிட்டோம் நாங்கள் 2 பேரும். நமக்கு எப்போ டைம் இருக்குமோ அப்போது இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு 10-15 நிமிஷத்தில் வீட்டிலையே நம்ம பண்ணி சாப்பிட்றலாங்க. அதனால தான் இந்த மாதிரி நான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடைக்கு வந்து சைடிஷ் வெறும் வெல்லம் தான். வெல்லமும் அடையும் பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காரம் அந்த ஒரு இதோடு அந்த வெல்லத்தை கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்சில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.